இந்த அந்தி கிறிஸ்து இந்த சாத்தானுக்கு எப்போவுமே என்ன ஒரு வேலைன்னா கர்த்தரை பார்த்து போலியா அப்படி இமிட்டேட் பண்ணுவது சாத்தானுடைய விசேஷ குணம் ஒருவன் கள்ள தீர்க்க தரிசன வார்த்தை சொன்னா அது கள்ள தீர்க்க தரிசன ஆவியிலிருந்து புறப்படுகிறது இந்த கள்ள தீர்க்க தரிசன ஆவி என்பது சாத்தானுடைய திருத்துவத்துல மூன்றாவது ஆழ்த்துவமாக காணப்பட்டிருக்கும் ஆவி ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஏழு முத்திரைகளை குறித்த செய்திகளை நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம் அதில் குறிப்பாக முதல் முத்திரை உடைத்தபோது புறப்பட்ட வெள்ளை குதிரை அந்த வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவன் அவன் கையில் ஒரு வில் இருக்கிறது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் அதிகாரம் பெற்று புறப்படுகிறான் இது எப்போ நடக்குதுன்னு கேட்டால் முதல் முத்திரை உடைத்த போது நடக்கிற ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தில் அவன் பார்த்தோம் வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவன் யார் என்று வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவனுக்கு பேர் கிறிஸ்து என்பது இந்த அந்தி கிறிஸ்து தான் இந்த பூமியில் ஏழு வருஷங்கள் உபத்திரவ காலத்தில் ஆளுமை செய்கிற ராஜாவாக இருப்பான் அப்போ அவன் ஆளுமை செய்கிற நேரத்தில் அவன் புறப்பட்டு போக முடியாது அவன் அதற்கு முன்னாலே புறப்பட்டு போய் தேசத்தின் பல தேசங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதன் பின்பு ஆளுமைக்கு வருவான் வந்து அதற்கு தான் ஏழு வருஷம் இந்த உடனே ஏழு வருஷம் ஆரம்பித்து விடுகிறது என்பது பொருள் அல்ல ஏழு வருடம் துவங்குவதற்கு கொஞ்சம் முன்பாகவே இந்த முத்திரையானது உடைக்கப்பட்டு விடுகிறது அப்ப அந்த அதன் மேலே ஏறி அவன் ஜனங்களை ஜாதிகளை தேசங்களை ஜெயிக்கும் அதிகாரம் பெற்றவனாக புறப்படுகிறான் என்பதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது யார் இந்த அந்தி கிறிஸ்து நம்ம கிறிஸ்துவை பற்றி பல செய்திகளை கேட்டிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலையும் நம்ம கிறிஸ்துவை பற்றி மேலோட்டமாக சில காரியங்களை மறுபடியும் நம்முடைய ஞாபகத்திற்கு கொண்டு வருவது சால சிறந்தது வெளிப்படுத்தும் விசேஷம் ஆறாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் வெள்ளை குதிரையில் ஏறி இருந்த கிறிஸ்துவானவன் சாத்தானுடைய திருத்துவத்தில் ஒருவனாகிய அந்தி கிறிஸ்து இந்த அந்தி கிறிஸ்து சாத்தானுடைய திருத்துவத்தில் ஒருவன் கர்த்தருக்கு திருத்துவம் இருக்கிறது அதே மாதிரி சாத்தானுக்கு திருத்துவம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திருத்துவம் என்பது எல்லாருக்குமே இருக்குது உங்களுக்கு இருக்குது எனக்கும் இருக்கிறது தேவனுக்கும் இருக்கிறது சாத்தானுக்கும் இருக்கிறது நமக்கு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவி ஆத்துமா சரீரம் என்று மூன்று ஆழ்த்துவங்கள் நமக்குள்ள ஒன்றாக இருக்குது பரலோகத்தில் பிதாவினுடைய திருத்துவம் என்பது பிதா குமாரன் பரிசுத்த ஆவு என்று மூன்று ஆழ்த்துவங்களாக அவர் இருக்கிறார் இந்த சாத்தானுக்கு எப்பவுமே என்ன ஒரு வேலைன்னா கர்த்தரை பார்த்து போலியா அப்படி இமிட்டேட் பண்ணுவது சாத்தானுடைய விசேஷ குணம் ஏன்னா அவன் தன்னில் தானே உண்மையுள்ளவன் அல்ல உண்மையான காரியம் எதுவுமே இருக்காது எல்லாமே ஃபேக்கு எல்லாமே இமிட்டேட் பண்ணது அப்போ இந்த மாதிரி காரியங்கள் முழுவதும் கர்த்தர் என்ன செய்கிறாரோ தேவனுடைய ராஜ்ஜியத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தன்னையும் அவன் வடிவமைத்து கொள்ள வேண்டும் தன்னையும் காண்பித்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவன் அவன் ஆரம்பத்தில் பரலோகத்தில் இருந்தபோது கூட எனக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்குவேன் இதைப்போல ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தி அதை தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக உயர்த்துவேன் என்று தான் தன்னுடைய இருதயத்தில் அவன் சொல்லி கொண்டான் பரலோகத்தை பார்த்து அதே மாதிரி ஒரு பரலோகத்தை உருவாக்குவேன் எனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவேன்னு அப்ப இருந்தே தேவனுடைய மாதிரிகளை பின்பற்றி ஒரு போலியை உருவாக்குவதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது அவை எல்லாத்துலேயும் ஆண்டவரை பார்த்து அவர் என்ன செய்கிறாரோ அது மாதிரியே ஒரு ஃபேக் தனக்கு செய்வான் அது மாதிரி தேவன் திருத்துவமுள்ளவராய் இருப்பதைப் போல அவன் தன்னையும் திருத்துவமுள்ளவனாய் காண்பித்துக் கொள்ளுகிறான் சாத்தானுடைய திருத்துவம் என்பது வலுசொற்பம் அந்திகிறிஸ்து கள்ளதீர்க்க தரிசி என்று மூன்று பிரிவாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த திருத்துவத்தில் முதல் ஆள் வந்து வலு சிற்பம் எப்படி கர்த்தருடைய திருத்துவத்தில் பிதாவானவர் இருக்கிறாரோ அதற்கு ஒப்பாக சாத்தான் தன்னுடைய திருத்துவத்தில் வலு சிற்பத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறான் இந்த வலு சிற்பத்துக்கு பிறகு எப்படி பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் குமாரன் வருகிறாரோ அதே போல குமாரனுக்கு இணையாக தன்னுடைய ராஜ்யத்தில் ஃபேக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போலி குமாரன் பேர் தான் அந்திகிறிஸ்து அப்ப கிறிஸ்துவானவர் என்னென்ன வேலையெல்லாம் அதை இமிட்டேட் பண்ணி அது மாதிரியே ஒரு ஃபேக்கை செய்வது அவனுடைய மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் மாதிரியே சாத்தான் தன்னுடைய திருத்துவத்தில் உருவாக்கி வைத்திருக்கிற போலியான மாதிரிக்கு பேர் தான் கள்ள தீர்க்க தரிசி எப்படி பரிசுத்த ஆவியானவர் தான் கண்டதையும் கேட்டதையும் குறித்து சாட்சியாக அறிவித்து பல காரியங்களை கற்பித்து நாம் பிதாவையும் கிறிஸ்துவின் ரட்சிப்பையும் ஏற்றுக்கொள்ளும்படி நம்மை வழிநடத்துகிறாரோ அதே போல் இந்த கள்ள தீர்க்க தரிசி என்ன செய்வான்னா அவன் பல காரியங்களை செய்து பல அற்புதங்களை நடத்தி கிறிஸ்துவையும் வலு சொற்பத்தையும் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு செய்வான் ஆவியானவர் எப்படி மனிதர்களை உருவாக்கி பரலோக சாயலை உருவாக்குகிறாரோ அதே போல மனிதர்களை இவன் பிடித்து சாத்தானுடைய சாயலை அவர்களுக்குள்ளே உருவாக்கி சாத்தான போலவே இச்சை சாத்தானை போலவே கொடூரம் சாத்தான போலவே பாவம் சாத்தானை போலவே அசுத்தம் என்ற கிரீகளை எல்லாம் உள்ளே உருவாக்குவது அந்த கள்ள தீர்க்க தரிசியின் வேலை அதனால்தான் நம்ம சொல்லுவது கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவருடைய வார்த்தையை கவனிக்காதீங்க அவர்கள் கர்த்துடைய பிள்ளைகளைப் போல இருந்தாலும் ஒருவன் கள்ள தீர்க்க தரிசன வார்த்தை சொன்னா அது கள்ள தீர்க்க தரிசன ஆவியிலிருந்து புறப்படுகிறது இந்த கள்ள தீர்க்க தரிசன ஆவி என்பது சாத்தானுடைய திருத்துவத்தில் மூன்றாவது ஆழ்த்துவமாக காணப்பட்டிருக்கும் ஆவி இந்த ஆவி என்ன செய்யும்னா அது சாத்தானை படிக்கு ஜனங்களை வற்புறுத்தும் ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் எனக்கு எப்படி நம்மை ஆயத்தப்படுத்துறா பாருங்க குமாரனுடைய சாயல் நமக்குள்ளே வருவதற்காக பரலோக சாயல் நமக்குள்ளே வருவதற்காக எப்படி பரலோகத்தில் கொண்டு வந்து நம்மை இணைப்பதற்காக எப்படி ஒரு கிரியை செய்றாரோ அதே போல் அந்த கள்ள தீர்க்க தரிசன ஆவி என்ன செய்யும்னா சாத்தானுக்கு நம்ம கீழ்ப்படிவதற்காக சாத்தானுடைய அடிமைகளாக நம்மை மாற்றுவதற்காக சாத்தானுடைய சாயல மனிதர்களுக்குள்ளே கொண்டு வருவதற்காக தீவிரமா பாடுபடுவான் அதனால தான் அந்த கள்ள தீர்க்க தரிசியின் வார்த்தைகள் எந்த ரூபத்துல வந்தாலும் ஒரு ஊழியக்காரன் மாதிரி வந்து சொன்னாலும் அல்லது ஒரு சபையிலேருந்து சொல்லப்பட்டாலும் ஏன்னா சாத்தான் வெளியே இருந்து சொன்னாலும் அந்த கள்ள தீர்க்க தரிசன ஆவியின் வார்த்தைகள் புறப்பட்டு வந்தா அது சாத்தானுடைய ஆவி என்பதை நாம் விளங்கி கொள்ளணும் அது சாத்தானுடைய திருத்துவத்தில் மூன்றாவது ஆழ்த்துவமாக வருகிறது அதே மாதிரி பாருங்க கர்த்தருடைய திருத்துவத்தை தாண்டி வேறொரு அமைப்பு இருக்கிறது குமாரன் ஆகிய கிறிஸ்தனுடைய மனவாட்டி என்று சொல்லி சபை காண்பிக்கப்படுகிறது அப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவி குமாரனுடைய மனவாட்டி மனவாட்டினா நீங்கள் வந்து உலக பிரகாரமாக இருக்கிறதை போல நினைக்கக்கூடாது ஒரு மனவாளன் ஒரு மனவாட்டி ஒரு பெண்ணு அப்படி இல்லை இது ஒரு அமைப்பு சபை சபை என்பது கிறிஸ்துவின் மனவாட்டி இல்லையா அதே மாதிரி காப்பி அடிச்சு சாத்தான் தன்னுடைய காரியத்தில் அவன் வச்சிருக்கிற பேர் தான் மகாவேசி அவளை குறித்து வேதத்தில் பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது தனியா ஒரு எபிசோட நாம் அந்த காரியங்களை குறித்து பார்ப்போம் இவள் என்ன செய்வாள் பூமியின் ராஜாக்களை மயக்கி பூமியின் வாணிகர்களை ம வந்து மயக்கி பூமியினுடைய வர்த்தகர்களை ஒன்று திரட்டி ஒரு பெரிய அமைப்பாக ஒரு எப்படி சபை என்பது ஒரு அமைப்போ அதே போல ஒரு தேவனுக்கு எதிரான ஒரு அமைப்பு இது மனிதர்களை கட்டுப்படுத்தி மனிதர்களை நசுக்கி மனிதர்களை வற்புறுத்தி சாத்தானுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளும்படி செய்யும் வசனத்தில் போட்டிருக்கேன் ஒருவரும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்து அது மாதிரி பலவேறு விதமான தந்திரங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய உலகம் தழுவின அமைப்பு அதைத்தான் மகாவேசி என்று நம்ம சொல்கிறோம் அதை குறித்த காரியங்கள் இன்னும் நிறையா இருக்குது நம்ம பின்னால் பேசலாம் அதே மாதிரி இங்கே எப்படி மனவாட்டி என்று சபையை சொல்றாங்களோ அதே மாதிரி சாத்தானுக்கு மனவாட்டி என்று மகாவேசி என்பவள் சொல்லப்படுகிறாள் அவள் ஒரு அமைப்பு ஒரு மனுஷி அல்ல ஒரு ஆழ்த்து அல்ல என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும் அப்படி இந்த அமைப்புல சாத்தானுடைய திருத்துவத்துல குமாரனுடைய ஸ்தானத்துக்கு இணையாக கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாரோ அதே மாதிரியான மாதிரிகளை அவன் உலகத்திலே செய்ய போகிறான் என்ன செய்ய போறார் கர்த்தராகிய முழுவதும் அவருடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வரப்பட போகிறார்கள் பூமியை கர்த்தர் சுதந்திரிப்பார் ஆயிரம் வருடம் அரசாளுமை செய்வார் ஆயிரம் வருஷம் முடிவுக்கு பிறகு மறுபடியும் இந்த பூமியை புதுப்பிச்சு புதிய வானத்தையும் புதிய பூமியை உண்டாக்கி அந்த பூமியிலையும் கிறிஸ்து தான் தன்னுடைய ஆட்சியை மறுபடியும் தொடருவார் அந்த புதிய வானமும் புதிய பூமியும் பரலோக ராஜ்யத்தோட ஒன்றாக இணைக்கப்பட்டு விடும் அப்ப இதுதான் அந்த திட்டம் மனிதர்களை ஆளுமை செய்வதற்கும் மனிதர்களுக்கு ராஜாவாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து இயேசுவே நமக்கு தெரியும் மனிதன் தன்னுடைய கீழ்ப்படியாமைனால் விழுந்து போனா அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முழுவதும் கீழ்ப்படிந்த ஒருவராக இயேசு தன்னை வெளிப்படுத்தி தன்னை மனுஷகுமாரனாக அடையாளப்படுத்தி பூமியிலே மனுஷருக்காக ரத்தம் செய்து பூமியினுடைய அதிகாரத்தை தன்னுடைய கையிலே அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறார் ஒரு நல்ல ஆட்சி ஏற்படுத்தி பரலோக சாயலுக்கு ஒப்பான பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒப்பான ஒரு காரியத்தை இந்த பூமியில் கர்த்தர் உருவாக்கி மனிதர்களை ஏற்படுத்தி புதிய வானத்தை புதிய பூமியை தோற்றுவிக்க பண்ணி ஆயிரம் வருஷம் முடிவில் அதையும் கொண்டு வந்து பரலோகத்தோடு இணைத்து அந்த பூமியின் மேலும் இயேசுதான் ராஜாவாக இருப்பார் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சிலர் நினைக்கிற மாதிரி ஆயிரம் வருஷம் முடிஞ்சோடனே இயேசுனுடைய ஆட்சி அதோடு கூட கலைந்துவிடும் என்று நாம் நினைப்பதல்ல இயேசுனுடைய ஆட்சி மறுபடியும் அது உயர்த்தப்பட்டு விடும் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது என்றுதான் கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்படுகிறது இதில் நான் சொல்ல வந்தது என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கொடுக்கப்பட்ட வேலை மனிதர்களை ஆளுவது பூமியை ஆளுவது உடனே இதை பார்த்துட்டு சாத்தான் அதே மாதிரி மனிதர்களை தானும் ஆளணும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளணும் குமார்நாயக கிறிஸ்து என்ன செய்கிறாரோ அதே மாதிரி ஒரு போலியான ஒரு மாதிரியை தானும் ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த உலகத்தை அவன் பிடிக்கிறான் ஆண்டவர் ஆளப்போவது ஆயிரம் வருடங்கள் ஆனால் இந்த அந்தி கிறிஸ்து ஆளப்போவது ஏழு வருடங்கள் இந்த ஏழு வருடமும் உலகத்தில் வெவ்வேறு ராஜ்யங்கள் இல்லாமல் ஒரே ஆளுமை இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே சட்டம் ஒரே ஆளுமை எல்லா ஜனங்களையும் ஒன்றாக திரட்டிடுவாங்க அந்தந்த நாட்டில் ஒரு அதிபர் இருக்கலாம் ஒரு பிரதமர் இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் இருக்கலாம் ஆனால் எல்லாரையும் பொதுவான ஒரு சட்டத்தில் கொண்டு வந்து ஆட்சி செய்வாங்க அதைத்தான் ஒரே உலகம் ஒரே தலைவன் என்று சொல்றாங்க இப்போவே நீங்க பாத்தீங்கன்னா பல காரியங்கள் அப்படி குளோபலைசேஷன் பண்ணப்படுகிறது ஒரே உலக மயமாக்கப்படுகிறது நீங்க அதை பார்த்துக்கிட்டே வரலாம் ஒரே மாதிரி காரியங்கள் உலகம் முழுவதும் கொண்டு வரப்படுவது இந்த சாத்தானுடைய அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வருவதற்கு முன்பாக உலகத்தை ஒருங்கிணைக்கும் ஒரு திட்டமாக காணப்படுகிறது இதனை கொண்டு வந்து என்ன செய்வான்னா ஒரு அமைப்பு இருக்கும் அதனுடைய தலைவராக கிறிஸ்து இருப்பான் அவனுடைய சட்டம்தான் எல்லா தேசங்களிலும் செல்லுபடி ஆகும் அந்தந்த தேசங்களில் நிர்வாக பொறுப்பில் இருக்கிற தலைவர்கள் இருப்பாங்க ஒருவேளை பிரசிடெண்ட்ஸ் இருப்பாங்க ப்ரைம் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் அந்த மேலிடத்துலேருந்து சொல்லப்படுகிற சட்டத்தை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க உலகம் முழுவதும் ஒரே கட்டுப்பாட்டில் இருக்கும் எப்போ உலகம் தழுவின காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சோ உலகம் தழுவினதான காரியங்கள் சிந்திக்கப்படுகிறதோ அப்போவே நீங்கள் அலர்ட் ஆயிடணும் அது கடைசி காலத்தின் அடையாளம் ஒரு சின்ன அடையாளம் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம சமீப காலத்து அடையாளத்தில் ஒன்று உலகம் தழுவினது உலகம் தழுவினது இதுவரைக்கும் தேசத்தில் உலகங்களில் எத்தனையோ கொள்ளை நோய்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நிறைய கொள்ளை நோய்கள் ஸ்பெயின் தேசத்தில் கூட பத்தொன்பதாவது நூற்றாண்டின் துவக்கத்தில் ஸ்பானிஷ் ஃப்ளூ என்ற ஒரு பயங்கரமான ஃப்ளூ உண்டாயிற்று இங்கிலாந்து தேசத்தில் அங்கே பிளேக் என்கிற ஒரு கொடிய நோய் உண்டாகி பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் மறித்து போனார்கள் அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தபொழுது ஏறத்தாழ கோடிக்கணக்கான பேர் அந்த ஃப்ளூவில் மறித்து போனார்கள் இங்கிலாந்து தேசத்தில் அதே மாதிரி மறித்து போனாங்க இந்த பிளேக் நோய் வந்தவர்கள் ஒரு எலியினால் வருகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது அந்த தேசத்தில் அந்த நோய் வந்தவர்கள் சரீரம் வீங்கி வெடித்து சரீரம் உருகி செத்து போவாங்க அவர்களை தொடுகிற யாருக்கும் அந்த வியாதி பரவி விடும் அதனால் ஒரு வீட்டில் அந்த வியாதி கண்டு மறித்தால் அந்த வீட்டுக்கு தீ வச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு கொடிய காலகட்டங்கள் இருந்தது ஆனால் இது மாதிரி எத்தனையோ கொள்ளை நோய்களை நம் உலகத்தில் சந்தித்திருந்தாலும் இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் இங்கிலாந்தில் வந்த அந்த வியாதி இங்கிலாந்தையும் அதை சுற்றி இருக்கிற தேசங்களில் சில தேசங்களில் மாத்திரம் பரவி இருந்தது ஸ்பெயினில் வந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ என்பது

உலக சரித்திரத்தில் இதுதான் முதல் முறை இதுக்கு முன்னாலே எல்லாம் கொள்ளை நோய்கள் வராமல் இல்லை கொள்ளை நோய்கள் வந்தது ஆனால் உலகம் தழுவின ஒரு பெரிய அளவில் வந்துச்சு பாருங்க அதெல்லாம் இப்போதான் முதல் முறையாக சருத்திரத்திலே அது உண்டாக ஆரம்பிச்சிருக்கு வேதத்தில் இயேசு கிறிஸ்துவடத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ இயேசு பல அடையாளங்களை சொல்லுகிறார் சமுத்திரங்கள் முழக்கமாயிருக்குகிறார் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீங்க கொள்ளை நோய்கள் பரவுகிறதை கேள்விப்படுவீங்க பூகம்பங்கள் வரும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் இப்படி நிறைய அடையாளங்களை சொல்லுகிறார் அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாமே ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறதும் நம்முடைய கண்களுக்கான இப்போவும் நடக்கிறது தான் அப்போ இதை எப்படி நம்ம கடைசி கால அடையாளமாக கொள்வது கடைசி காலத்தில் மாத்திரம்தான் இந்த மாதிரி புயல்கள் வருமா கடைசி காலத்தில் மாத்திரம்தான் வெள்ளங்கள் வருமா கடைசி காலத்தில் மாத்திரம்தான் அலைகள் பேரலைகள் எழும்பி முழக்கமாக இருக்குமா இது இதுக்கு முன்னால் நடந்தது இல்லையா இயேசுவின் காலத்தில் இயேசுவுக்கு பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஒரு பெரிய பூகம்பம் வந்து இஸ்ரேல் தேசத்தில் எருசலேமில் நடந்ததாக சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது அதற்கு முன்னாலேயும் இந்த மாதிரியான பெரிய பஞ்சங்கள் வந்தது இல்லை ஏற்கனவே வருகிறது தானே அப்படின்னா இதற்கும் கடைசி காலத்தில் வருகிற அந்த பயங்கரங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அதை நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் கடைசி கால அடையாளங்கள் என்று கத்தர் சொன்ன இந்த அடையாளங்கள் உலகம் தழுவினதாக இருக்கும் ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை எங்கேயோ எங்கே ஒன்றும் அங்க ஒன்றும் இல்லை ஒரே நேரத்துல உலகத்தின் பல முக்கியமான இடங்கள் எல்லாம் ஒரே நேரத்துல நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வெள்ளம் வந்ததுன்னா பல தேசங்கள்ல அதே மாதிரி வெள்ள அபாயங்கள் வெள்ள சேதங்கள் உண்டாகும் ஒரு சுனாமி அலை வந்ததுன்னா பல தேசங்கள்ல ஒரு பெரும்பான்மையான தேசங்கள்ல உண்டாகும் கொள்ளை நோய் வந்தால் உலகம் முழுவதும் உண்டாகும் இது மாதிரி நிறைய வாதைகள் வந்தால் உலகம் முழுவதும் வரும் அப்போ உலகம் தழுவின காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது அது கடைசி கால அடையாளங்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இயேசு இந்த அடையாளங்களெல்லாம் சொல்லிட்டு லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் அவர் கடைசியாக ஒரு காரியம் சொல்கிறார் இவைகளெல்லாம் பூமியின் மேலெங்கும் ஒரு கண்ணி போல வரும் என்று அப்படின்னா அவர் சொன்ன அந்த காரியங்கள் பூமியின் மேல் எங்கும் வரும் ஃபுல்லாக குளோபலி எல்லா இடத்துலையும் வருமா அது ஒரு கண்ணி மாதிரி வரும் தப்பிக்க முடியாத மாதிரி அதைத்தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம நேரடியாக அனுபவிக்க ஆரம்பித்தோம் இப்போ பாருங்கள் அதற்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் உலகம் தழுவினதாக கொண்டு வரப்படுகிறது ஒரே மாதிரி வேக்சினேஷன் பண்ணுறதும் அவர்கள் மாஸ்க் அணிந்து கொள்ள சொல்லுவதும் ஒரே மாதிரி ஜனங்களை வழிநடக்க சொல்லுவதும் லாக்டவுன் பண்ணுவதும் உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் கதவடைப்புகள் செய்யப்பட்டதும் இதுக்கு முன்னால் சரித்திரத்தில் எங்குமே பதிவு செய்யப்படவில்லை இவைகளெல்லாம் ஒரு உலகம் தழுவினதாக வருகிறது இந்த கொள்ளை நோய் மாத்திரமல்ல இந்த கொள்ளை நோய் வந்த உடனேயே நீங்கள் அலர்ட் ஆக வேண்டிய விஷயம் என்னென்னா இது ஒரு சாதாரண கொள்ளை நோய் அல்ல கடைசி கால அடையாளமாகிய ஒரு கொள்ளை நோய் சாதாரண கொள்ளை நோய் அந்தந்த பிராந்தியங்களிலே உண்டாகும் கடைசி கால நிகழ்வுகள் உலகம் தழுவினதாக நிகழும் என்று கர்த்துடைய வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு நீங்கள் ரொம்ப விழிப்பா இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் இனி வரப்போகிற எல்லாமே உலகம் தழுவினதாக வரும் அதே மாதிரி பாருங்க இயற்றப்படுகிற சட்டங்கள் பொருளாதாரம் வியாபாரம் மதம் எல்லாமே வந்து குளோபலி எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து உலகம் தழுவினதாக உலக அளவில் கொண்டு வர போறாங்க இதெல்லாம் எதற்காக நடக்கிறது யாருக்காக நடக்கிறது என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமானால் இந்த உலகம் முழுவதும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு தலைவனை அது எதிர்பார்க்கிறது அந்த தலைவன் உலகத்தை ஜெயிக்கிறவனாக புறப்படுவான் அவன் வந்து ஏதோ ஒரு காரியங்களை வச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை கட்டுப்பாடுகளை உலகத்தில் இருக்கிற ஆளுமைகளை எல்லாம் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வருவான் அவன் சொல்வதுதான் உலகத்தின் எல்லா தேசங்களிலும் கடைபிடிக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும் என்பதை தான் கருத்துடைய வேதம் அங்கே திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லுகிறது அப்போ குமாரனுக்கு பிதாவானவர் தன்னுடைய அதிகாரத்தை கொடுப்பதைப் போல வேதத்தில் சொல்லுகிறது நம்ம பார்த்தோமே இப்போ கூட பிதாவின் கையில் இருந்த புஸ்தகத்தை கொடுத்தாரு பிதா தன் கையில் இருக்கிற அதிகாரங்களை குமாரனுடைய கையிலே கொடுத்தார் என்று வாசிக்கிறதைப் போலவே அதற்கு மாற்றாக ஃபேக் சாத்தான் செய்யணும் இல்லை அவன் என்ன செய்றான் பாருங்க குமாரனுக்கு பிதாவானவர் தம் அதிகாரத்தை கொடுப்பதை போலவே வலுசற்பம் உங்களுக்கு ஞாபகம் வலு சருப்பம் என்பது பிதாவுக்கு சாத்தான் வைத்திருக்கிற அமைப்பில் இருக்கிற மேலான ஒரு ஒரு மாதிரி பிதாவுக்கு பிதா குமாரனுக்கு எப்படி அதிகாரத்தை கொடுக்குறாரோ அதே மாதிரி வலு சருப்பம் தன் அதிகாரம் முழுவதையும் கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறான் அப்ப சாத்தானுக்கு என்ன அதிகாரம் இருக்கு நீங்க கேட்பீங்க சாத்தான் கையில் இருக்கிற அதிகாரம் முழுசுமே மனிதர்கள் கையில் கொடுக்கப்பட்டு நீங்கள் தான் அவன் கையில் வச்சுருக்கிறான் சாத்தானுக்கு என்று தனியாக எந்த அதிகாரம் இல்லை யாரும் அந்த அதிகாரத்தை கொடுக்கலை உங்களுக்கு நல்லா ஒரு காரியம் தெரியும் சாத்தானை கர்த்தர் முழுவதும் அவன் கையில் இருந்த அதிகாரங்கள்லாம் பறித்து விட்டு மிதிக்கப்பட்ட பிரேதத்தை போல கீழே தள்ளி போட்டார் ஏசையா பதினாலாவது அதிகாரத்தில் அவருடைய பூர்வ நிலை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இடத்துல விடப்பட்ட ஒரே ஒரு காரியம் அவனுடைய தந்திரம் அவருடைய தந்திரம் அந்த தந்திரத்தை வச்சுத்தான் சாத்தான் தன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறான் அந்த தந்திரத்தை வச்சுத்தான் அவன் அதிகாரங்களை கொண்டிருக்கிறான் உலகத்தில் முதல் மனிதனில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவன் வஞ்சித்து வஞ்சித்து அவர்கள் கைகளில் வைத்திருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாய் எடுத்து பெற்றுக்கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய வல்லமையை பலப்படுத்தி கொண்டான் அல்லவா எத்தனை ராஜ்யங்களை கவிழ்த்தி அதனுடைய அதிகாரங்களை எடுத்து தந்திரமாக எத்தனை மனிதர்களை வஞ்சித்து அவருடைய திறமைகளை கொள்ளையாடி எத்தனை தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சித்து அவருடைய கையில் இருந்த வரங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு கர்த்தர் தந்த நன்மைகளை தான் எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி தன்னை அவன் வந்து ஒரு பலம் உள்ளவனாய் மாற்றி இப்படியெல்லாம் இத்தனை வருஷம் சேர்த்து வச்சிருந்த அதிகாரங்கள் இருக்கு பாருங்க இந்த அதிகாரங்களை எல்லாம் கிறிஸ்துவின் கைகளிலே அவன் கொடுப்பான் என்று வேதத்தில் எழுதியிருக்கு வெளிப்படுத்துகிற விசேஷம் பதிமூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் இப்படியே கிறிஸ்துவின் மாதிரியை அந்தி கிறிஸ்து போலியாக பயன்படுத்துவதால் குமாரனை போல காட்டப்படுவதெல்லாம் குமாரனாகிய கிறிஸ்துவைத்தான் குறிக்கிறதா என்று நீங்கள் கவனமாய் ஆராய்ச்சி பார்க்கணும் குமாரனுக்கு என்னென்ன பவர் கொடுக்குறாங்க பிதாவானவர் என்பதை போலவே சாத்தானும் குமாரனுக்கு சமானமா அந்தி கிறிஸ்துவை காட்டுறதுனால வேதத்தில் கிறிஸ்துவ மாதிரியே சொல்லப்படுற காரியங்கள் ஏதாவது இருந்தால் அது கிறிஸ்துவைத்தான் குறிக்கிறது என்று அவசரப்பட்டு ஒரு முடிவு கொந்தரக்கூடாது வெள்ளை ஏறி ஜெயிக்கிறவனாய் புறப்பட்டான்னு சொன்னோனே அது கிறிஸ்துன்னு நம்ம அவசரப்பட்டு நினைச்சிடக்கூடாது அது கிறிஸ்து தானா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இங்கே காட்டப்பட்டிருக்கும் வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவன் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்போதில் சொல்லப்பட்டிருக்கும் கிறிஸ்துவை போல தன்னை காட்ட முயற்சிக்கும் அந்தி கிறிஸ்துவின் போலி மாதிரி மாத்திரமே அவ வந்து ஒரிஜினல் கிடையாது பத்தொன்பதாவது அதிகாரத்தில் இயேசு வரப்போறார் பாருங்க அது அவனுக்கு ஏற்கனவே தெரியுது அவர் எப்படி வரப்போறார் அதே மாதிரி நானும் ஒரு வெள்ளக்குதிரையில் போவேன் ஏசு வரப்போகிறார் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் அதே போல அந்த பாணியை அந்த அமைப்பை அந்த அப்படி பின்பற்றின ஒரு போலி மாதிரி தான் ஆறாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வெள்ளக்குதிரை இங்கே காட்டப்பட்டிருக்கும் வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவன் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவை போல தன்னை காட்ட முயற்சிக்கும் கிறிஸ்துவின் போலியான மாதிரி என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் அவன் கிறிஸ்து அல்ல கிறிஸ்தனுடைய மாதிரியை பின்பற்றுகிற அதே மாதிரி தன்னை காண்பிக்க விரும்புகிற கிறிஸ்தனுடைய ஒரு ஃபேக் வடிவம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவர் தன் சிரசின் மேலே ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்கள் வெள்ளை குதிரையில் ஏன்னா சில காரியங்களை சட்டுன்னு பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் கண்டுபிடிக்க முடியாது அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேருந்து வந்த பொருள்கள் என்று சொல்லி சில பொருளை விற்பாங்க அதே மாதிரி அதனுடைய டைட்டில் போயெல்லாம் அதனுடைய அந்த பேரெல்லாம் போட்டிருப்பாங்க நல்ல நுணுக்கமாக பார்த்தா ஸ்பெல்லிங்கில் ஒரு எழுத்தை மாற்றி போட்டிருப்பாங்க அப்படி அது மாதிரி உங்களுக்கு வெளி தோற்றத்தை பார்த்தால் ஒரே மாதிரி தெரியும் நுணுக்கமாக கவனித்து பார்த்தா இது போலி இது உண்மை என்பது நம்ம புரிந்து கொள்ள முடியும் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவரும் கிரீடம் வச்சிருக்கிறாரு இவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் ரெண்டுக்கும் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவர் தன் சிரசின் மேல் அநேகம் கிரீடங்களை வைத்திருந்தார் என்று எழுதியிருக்கு இவனுக்கு வந்து ஒரு கிரீடம் தான் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர் அநேக கிரீடங்களை வச்சிருந்தார் நிறைய கிரீடங்கள் அதை வைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கும் வெள்ளை குதிரையில் ஏறி இருக்கிறவன் தன்னிடத்தில் சொந்தமாக கிரீடத்தை கொண்டிருக்கவில்லை நீங்க நல்லா பார்க்கணும் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அது அவனுக்கு சொந்தமானது இல்லை அவனுக்கு யாரோ கொடுக்கறாங்க அவனுக்கு அனுமதி கொடுக்கறாங்க அவன் கையில கொடுக்கறாங்க நீ வச்சுக்கப்பா அப்படின்னு ஆனால் கிறிஸ்து அப்படி இல்லை அவர் ஓனர் அவர் கையிலேயே ஏற்கனவே அவர் கையில் அநேக கிரீடங்கள் இருந்தன எத்தனைன்னு சொல்லப்படல ஆனா அநேக கிரீடங்கள் அநேக காரியங்கள்ல ஜெயம் பெற்றவர் அவர் மாம்சத்தின் மேல் ஜெயம் பெற்றவர் சாத்தான் மேல் ஜெயம் பெற்றவர் மனிதர்கள் மேல இன்னும் எல்லா காரியங்கள் மேல அண்ட சராசரங்கள் மேல பிரமாணங்கள் மேலே எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர் இல்லையா அவர் பெற்ற ஒவ்வொரு ஜெயத்தின் அடையாளமாக அநேக கிரீடங்கள் அவர் கைகளிலே கொடுக்கப்பட்டது அவர் ஏக சக்கராதிபதியாக பூமி எங்கிலும் ஆளுமை செய்யும்படிக்கான அவர் ஆயத்தப்படுத்தப்பட்ட கிறிஸ்து என்பது வேதத்தில் தெளிவாக காட்டப்பட்ட ஒரு உண்மை இந்த ஏழு வருஷம்தான் அது முடிந்த பிறகு கர்த்தருடைய ஆட்சி வந்துடும் அவர் உலகம் முழுவதிலும் பூமி முழுவதிலும் மாத்திரமல்ல அண்ட சராசரங்கள் மேலே அவர்தான் ஏக சக்கராதிபதியாக இருந்து ஆளுமை செய்ய போகிறார் அப்ப இவர் கையில ஏராளமான அதிகாரங்கள் உடைய கிரீடங்கள் அவர் கையிலே இருக்கு யாரும் கொண்டாந்து கொடுக்கல ஆனா இவனுக்கு அப்படி இல்லை யாரோ கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு ஒரே ஒரு கிரீடம் சொந்தமாக கையில கிரீடம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அதாவது அவன் கிரீடத்துக்கு உரிமையானவன் இல்லை ஆனால் கிரீடம் வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் என்பது அதனுடைய பொருள் அதுவும் சில காலத்துக்கு மாத்திரமே கொஞ்ச நாள் இதை வச்சுக்கப்பா கொஞ்ச நாள் இதை தலையில போட்டு சுத்துன்னு சொல்லி ஒரு ஏழு வருஷத்துக்கு அவன் கைகளில் கிரீடம் கொடுக்கப்படுகிறது அது நிரந்தரமானது அல்ல என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் அவன் கிரீடம் வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டான்னு நம்ம ஏற்கனவே சொன்னேன் கர்த்தர் சில காரியங்களை அனுமதி கொடுக்கிறார் பின்னால் நம்ம அதை பற்றி பார்ப்போம் இவன் உண்மையான கிறிஸ்துவைப் போல வெள்ளை குதிரையில் உட்கார்ந்திருப்பதையும் கையில் வில்லை பிடித்துக்கொண்டு கொண்டு ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்படுவது கிறிஸ்துவைப் போலவே அவன் சில காலம் பாவனை செய்கிறான் என்பதை நாம் காண முடிகிறது இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாரோ அதே மாதிரி ஒரு அது ஒரு முன்மாதிரியை ஒரு மாதிரியை ஒரு பாவனையை சில ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரிஜினல் இருப்பார் அவரை அவர் ரொம்ப ரொம்ப பேர் பிடிக்கும் அவர் மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு அவர் மாதிரியே நடந்து அவர் மாதிரியே பேசி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே இதெல்லாம் இந்த சாத்தானுடைய கிரீகள் இந்த அந்தி கிறிஸ்து அப்படி தான் செய்கிறார் ஏசுவை பார்த்து அவர் எப்படி செய்கிறார் அது மாதிரி தானும் கொஞ்சம் காலம் அவரை போல தன்னை பாவனை செய்கிற ஒரு வழக்கத்தையே இங்கே நமக்கு அது காண்பிக்கிறது இவன் தன்னை கிறிஸ்துவாகவே பிரகடனம் செய்து கொள்ளுகிறான் ஜனங்களுக்கு நடுவில் ஏசினுமே தான் வரப்போகிறார் நான் தாங்க அந்த கிறிஸ்து நான் தான் மேசியா என்று சொல்லி உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கு தீர்வு நான் தான் என்னுடைய ஆளுமை மாத்திரம்தான் ஜனங்களை தக்க வைத்துக்கொள்ள போகிறது உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அது திருப்தி செய்ய போகிறது என்ற ஒரு போலியான நம்பிக்கை மனிதரிடத்திலே கொண்டு வந்து உலகத்தை தன்வசப்படுத்தி கொள்ளப் போகிறான் அவன் என்ன பிரகடனை செய்வான் சொல்லப்பட்ட மேசியா நான் தான் யூதர்களுக்கு மாத்திரம் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சமாதானத்தை கொண்டு வந்து ஒரு நல்லாட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது நான் தான் என்று சொல்லி ஜனங்கள் நடுவிலே தன்னை கிறிஸ்துவாக பிரகடனம் செய்து கொள்கிறான் இவன் கிறிஸ்து அல்ல அந்தி கிறிஸ்து என்பவன் கிறிஸ்துனுடைய போலியான மாதிரி வெள்ளை குதிரையில் ஏறி வரும் இவன் வெளிப்படும் காலம் முதல் உபத்திரவ காலம் துவங்குகிறது வெள்ளை குதிரையில் ஏறி அவன் தேசங்களை பிடிக்கிறான் பாருங்க அதற்கு பிறகு கொஞ்ச காலம் தள்ளி அவன் தேசங்களை முழுவதும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததிலிருந்து உபத்திரவ காலம் துவங்குகிறது அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அமைப்பு உலகத்தை ஒருங்கிணைக்கிற காரியங்களை வச்சுட்டு இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலே தன்னை அதிகாரியாக அவன் பிரகடனம் செய்வான் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு ஆளுமை செய்கிற இருங்க ராஜாக்கள் இருங்க ஆனால் நான் சொல்கிற சட்டங்களை தான் உங்கள் தேசங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ண வச்சுருவாங்க இப்போ பாருங்க ஒரு நெருக்கத்தை கொடுத்து எல்லாரையும் எப்படி மாஸ்க் அணிய வச்சு எல்லாரையும் வீட்டுக்குள்ளே இருக்க வச்சு செஞ்சாங்களோ அதே மாதிரி ஒருவர் மேலிருந்து சொல்லுவார் எல்லா தேசங்களும் அதற்கு கட்டுப்படும் கீழ்ப்படும் அப்படி அறிவிக்கிற நாள் முதற்கொண்டு கொண்டு உபத்திரவ காலம் துவங்குகிறது உபத்திரவ காலம் என்பது வெள்ளை குதிரையில் துவங்கி வெள்ளை குதிரையில் முடிகிறது என்பது தான் இதில் ஹைலைட் நீங்கள் நல்லா பாருங்கள் வெள்ளை குதிரையில் துவங்கி உபத்திரவ காலம் வெள்ளை குதிரை போயிட்டே இருக்குது அந்திகிறிஸ்தனுடைய ஆட்சி நீடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பத்தொன்பதாவது அதிகாரத்தில் இன்னொரு வெள்ளை குதிரை வருகிறது அந்த வெள்ளை வந்த வந்தவுடனே இந்த ஆட்சி முடிகிறது அடுத்து கிறிஸ்துவனுடைய ஆளுமை ஆரம்பிக்க ஆரம்பித்து விடுகிறது அதனால்தான் நான் சொன்னேன் இந்த அதிகாரம் அல்லது உபத்திரவ காலம் வெள்ளை குதிரையில் ஆரம்பிச்சு வெள்ளைக்குதிரையில் முடிவுக்கு வரப்போகிறது உலகத்தின் உபத்திரவ காலம் என்பது ஒட்டுமொத்த உலகத்தில் உண்டாகும் ஏதோ ஒரு தேசம் ரெண்டு தேசத்தில் அல்ல எல்லா தேசங்களும் எல்லா தேசத்திலும் உபத்திரவம் முதல்ல அவன் சொல்ற சட்டத்திட்டங்கள் நல்லது மாதிரி தெரியும் ஜனங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது மாதிரி தெரியும் ஜனங்களுடைய வாழ்க்கை சுலபமாக்குவது போல தெரியும் இன்னைக்கு பாருங்க நிறைய காரியங்களை வாழ்க்கையை நமக்கு சுலபமாகி கொடுத்து தான் தங்களிடத்தில் தன்வசப்படுத்தி இருக்கிறாங்க இப்போ நமக்கு பிரயாணம் செய்வது என்பது சுலபம் ஒருவரோடு ஒருவர் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவது தொடர்பு கொள்வது என்பது வெகு சுலபம் அந்த காலத்திலலாம் வெளிநாட்டில் இருக்கிற ஒருவரோடு பேசுறதுக்கு ரொம்ப மெனக்கெட வேண்டும் ஒரு தேசத்துக்கு போவதற்கு எவ்வளோ மெனக்கெட வேண்டும் இன்னைக்கு வந்து பிரயாணங்கள் சுலபமாகிவிட்டன கம்யூனிகேஷன் சு வந்து சுலபமாகிவிட்டது வேலைகள் சுலபமாகி விட்ட நம்ம பார்க்குற வேலைகள் சுலபமாகி விட்டது ஒரு காலத்தில் பக்கம் பக்கமாக எழுதுனாங்க இப்போலாம் டைப் அடிக்கலாம் இப்போ அதையும் கூட சுலபமாக்கி பேசினாலே டைப் அடித்து கொடுத்துருது சில எந்திரங்கள் சில கணினியில் இருக்கிற சில அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன பேசினாலே டைப் பண்ணி கொடுக்குறது அந்த காலத்தில் பவுல் சொன்னார் கையெழுத்தா எவ்வளோ எழுதுனேன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவர் எழுதுனாங்க அந்த காலங்களில் இப்போ எல்லாவற்றையும் சுலபமாக்கி விட்டார்கள் இறைமியாவின் காலத்தில் அவர் சொல்லுவதை எழுதுவதற்கே ஒரு அசிஸ்டண்ட் இருந்தார் அவர் பேர் வந்து பாரூக் என்பது அவர் சொல்ல சொல்ல அவர் வந்து எழுதுவார் அந்த காலத்தில் அப்படி தான் எழுதுனாங்க அப்போ இப்போது எழுதுவது சுலபம் வீட்டு வேலை செய்வது சுலபம் ஆட்சி செய்வது சுலபம் ஜனங்களை கண்காணிப்பது சுலபம் பிரயாணம் செய்வது சுலபம் ஒரு பொருளை விற்பதும் வாங்குவதும் வெகு சுலபம் பொருளாதாரத்தில் மணியை சேஞ்ச் பண்ணுறதும் கொண்டு வர்றது ரொம்ப சுலபம் இது மாதிரி உலகம் தழுவின அளவில் எல்லாவற்றையும் சுலபம் செய்வது முழுவதுமே அது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒருங்கிணைப்பதற்காக செய்யப்படுகிற தந்திரம் என்பதை நம்ம சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் உலகத்தின் உபத்திரவ காலம் என்பது ஒட்டுமொத்த உலகத்திலையுமே நடக்கும் அதை ஜனங்களை தங்களுடைய வாழ்க்கையை சுலபமாக்குவதன் மூலம் அவங்கள தன்வசப்படுத்தி கொள்வாங்க அது இல்லாமல் உங்களால் வாழ முடியாது என்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி அதனுடைய கட்டுப்பாட்டை தங்களுடைய கையில் வைத்துக் கொள்வார்கள் இப்ப வாழ்க்கையை நம்ம சுலபமாக வாழ பழகிவிட்டோம் அது இல்லாமல் இனிமேல் நம்ம வந்து வாழ முடியாது ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சின்ன வயதில் இருந்த போதெல்லாம் எங்கள் வீடுகளில் சமையலுக்கு வந்து விறகுகளை வைத்து அடுப்பில் தான் கொண்டு நெருப்பு வச்சு எரித்து சமைப்பாங்க இப்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்களை மாற்றி அவங்கள சிலிண்டரில் சமைக்க வைத்து இன்றைக்கு எல்லா வீட்லேயும் சிலிண்டரு தான் இப்போ சிலிண்டரை நீங்கள் என்ன விலை ஏற்றினாலும் நீங்கள் மறுபடியும் திரும்ப உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது எப்படியோ கத்திக்கொண்டு பேசிக்கொண்டு கூப்பாடு போட்டுக்கொண்டு மறுபடியும் நம்ம அதைத்தான் தேட முடியும் ஒளியை அதை விட்டு மாற முடியாது அதே மாதிரி தான் அந்த சாத்தானுடைய தந்திரம் என்ன வருன்னா உங்கள் வாழ்க்கையை சுலபமாக்குவதன் மூலம் உங்களை வலையில சிக்க வைத்து நீங்கள் வெளியே போக முடியாமல் வச்சு அந்த வாழ்க்கை சுலபமாக்கின காரியங்களுடைய கட்டுப்பாடுகளை தங்களுடைய கண்ட்ரோல வச்சுக்குடுவாங்க ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா ம் ஒரு ஐபேட் இல்லாமல் இருக்க முடியுமா ஒரு கம்ப்யூட்டர் இல்லாமல் இருக்க முடியுமா ஒரு இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியுமா ஒரு ஃபேஸ்புக் ஒரு ட்விட்டர் இல்லாமல் இருக்க முடியுமா எல்லாம் கொண்டு வந்து இப்பெல்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு கொண்டு வந்து அதனுடைய கட்டுப்பாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இதெல்லாம் உலகத்தை ஒருங்கிணைக்கிற ஒரு பணி இதை செய்தால்தான் ஒட்டுமொத்த உலகத்தின் மேலும் இந்த சிஸ்டங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து மனிதர்களை தனக்கு மண்டியிட வைக்கிற அந்தி கிறிஸ்துவானவன் எழும்ப முடியும் அவனுடைய வருகை பற்றி தான் இந்த வசனம் தெளிவாக பேசுகிறது இது சம்பந்தமான இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு வருகிற எபிசோட்ல இதை பற்றி நாம விளக்கமாக பார்க்கலாம் அதுவரை கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக ஆமேன் வணக்கம் ஒரு மனிதனுடைய சரீரத்தை பற்றி நேட்டேன் ஒரு மனிதனுடைய ஹேபிட்ஸ் பத்தின டேட்டா ஒரு மனிதனுடைய சைக்காலஜி பத்தின ஒரு டேட்டா அதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க இது அடுத்து என்னென்ன செய்யறாங்க என்ன ப்ராசஸிங் நடக்கு ஒரு டேட்டாஸ் நம்ம சேர்த்து வைக்கிறோம் அது எல்லாத்தையும் நம்ம இது பண்றோம்னு சொல்லும்போது எல்லாவற்றுக்குமே ஒரு எதிர்வினை ஒன்று இருக்கும் அப்ப இது வந்து நாம பார்த்த மட்டத்தோடு நிக்கிதா அதுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கா அதுக்கு மேலே யாராவது ஒரு பெரிய சுப்பீரியர் பவர் யாராவது இருக்காங்களா